ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி நாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமையில் நான் செய்த வேலைகளை விலாகாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு மரம் வந்து உருவாக்கினேன் இல்லையா, அந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதே போல் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீடியோவை ஒரு சின்ன ஒரு மினி விலாகாக காட்டியிருக்கேன். அப்படியே பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை, அவ்வளோ மழை பெஞ்சுது, அதனால் காலையில் எந்திரிக்க முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இல்லையா, சரி நானும் தம்பி தான், அதனால் கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சு மெதுவாக அப்படியே சமையல் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக தான் வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். அன்றைக்குமே அவன் வந்து அம்மா எனக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நைட்டே சொல்லிட்டேன். அப்படியே ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே காலையில் நான் வந்து செய்கிற ரெசிப்பியை நைட்டே கேட்டுக்குவேன், என்ன வேணும், யாராருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நைட்டு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்போதுமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்குவேன். இந்த சமையல் தான் இன்றைக்கி பண்ணணும், இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். காலையில் அது மாதிரி டென்ஷன் இல்லாமல் நான் எப்போது வேலை செஞ்சுருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முதல் நாள் கேட்டப்போவே வந்து தம்பி மேகி மட்டும் செஞ்சு கொடுங்கம்மா போதும் அப்படின்ட்டா. சரி ஓகே, அது என்ன மேகி என்ன ஒரு 5 நிமிஷம் வேலை தானே, அதனால் நம்ம வந்து பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப 7:30 தான் கிளம்புவான், 7:20 அப்படிங்கிறப்ப தான் போவான். சரி ஓகே, அந்த டயத்தில் பார்த்து கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே வந்து வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நைட்டு ஃபுல்லாக மலையில் அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஜ கஜன் இருந்தது, மண்ணெல்லாம் வந்துட்டு. சரி, அதெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு பூசின மஞ்சளெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து பாசல் படி ஃபுல்லாக இருந்ததா சரின்ட்டு அதையும் அப்படியே ஒரு சின்ன கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அப்படியே கூட்டி விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கும் எல்லா செடிகளுக்குமே தண்ணி, மழை தண்ணி படாத செடிகளுக்கு, ஏன்னா அந்த சைடு எல்லாமே மழை தண்ணி படும், இந்த சைடு வச்சுருக்க செடிகளுக்கெல்லாம் மழை தண்ணி படாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தெளித்து தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த மணி பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்கும். எப்போதும் அந்த மணி பிளான்ட் செடிக்கு இப்போ மழைக்காலம் தானே இப்போது, அதனால் என்னென்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதாவது தூக்கி வைக்க முடியாத செடிகள் நம்ம வந்து பெரிய டப்புலெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி தூக்கி வைக்க முடியாத செடிகளுக்கு மழை தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெளித்து விடுங்க, சூப்பராக வளரும். அப்புறம் அது போல் தெளித்து விட்டுட்டு அப்படியே வந்து வாசல்லையும் மா போட்டு விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் நேரம் அது காயட்டுன்ட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டேன், அது அப்படியே காஞ்சிட்டு இருந்தது. அதுக்குள்ளேயே நம்ம எப்போதும் போல் குருவிகளுக்கு போய் தண்ணியும் அரிசியும் வச்சு விட்டு வந்துட்டேன். இந்த ஐடியா வந்து உண்மையாலுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததாக சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே சொல்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அது. அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய குருவி, மயில், நாய், அந்த பக்கம் வரக்கூடிய ஆடு மேய்க்க வருவாங்க இல்லையா, அந்த ஆடு எல்லாமே அதில் வந்து தண்ணி குடிக்குது. அதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் எவ்வளோ அரிசி போட்டாலும் சாப்பிட்ருது, அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அந்த எல்லா உயிர்களுக்கும் நம்ம தினமும் உணவு கொடுக்குறோமே அப்படின்ட்டு அதுதான் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து பெரிய கஷ்டங்கள் வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த மாதிரி சின்ன சின்ன அன்னதானம் தான். எல்லா உயிர்களுக்கும் இப்படி அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து அது எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமலே கரைஞ்சி போயிடும், அது வந்து உண்மை. அதனால் பெரும்பாலும் வந்து எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே வந்து குருவிகளுக்கு வந்து தினமுமே அன்னதானம் வந்து கொடுங்க, அது ரொம்ப நல்லது. எனக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே வந்து மாறிடுச்சு. என்னுடைய பழைய வீடியோவிலேருந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த வீட்டில் இருந்தாலும் நாங்கள் வந்து குருவிகளுக்கு தண்ணியும் அரிசி எப்போதுமே வச்சுருவேன், காக்கா குருவி சாப்பிட்றது மாதிரி. அது ஒரு பழக்கமாகவே நம்மளுக்கு வந்து உருவாயிடுச்சு. நாம் எப்படி நம்ம 3 நேரத்துக்கும் உணவு எடுத்துக்கிறோமோ, அது எப்படி நம்ம உயிருக்கு ரொம்ப முக்கியமோ, அதே போல் நமக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியது, ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம வீட்டிலே செல்வ வளத்தையும் அதிகம் கொடுக்குங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மறைமுகமாக நாம் வந்து நமக்கே தெரியாத ஒரு நல்ல காரியம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. அதுக்கப்புறம் வாசலில் வந்து அழகாக வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம், நைட்டெல்லாம் அந்த மலை சாரெல்லாம் கோலப்படியெல்லாம் வந்து நனைஞ்சு போச்சு, அந்த சாரல் பட்டு ஒரு மாதிரி நத நதன் இருந்தது, எடுத்து போட முடியல. அதனால் சரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடாமல் எப்படி வாசலை வெறுமனே விடுறது. வெளியில் வந்து அந்த கம்பி வச்சு எப்போதுமே இழுத்து கோலம் போட்டு விட்டுருவேன், உள்ளே மட்டும் கையில் அழகாக கோலம் போடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா
அந்த கோலம் அப்படியே ஈரமாக இருந்ததுனால சரின்ட்டு சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம செடியில் மலர்ந்திருந்த அந்த செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து அப்படியே நிலைவாசலுக்கும் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூவும் வந்து இந்த சைடு தோட்டத்துக்கு வெளிப்பக்கம் வந்து நிறைய பூத்திருக்கும், அதே போல் தோட்டத்துக்கு உள்ளேயும் நிறைய இருக்கும். இப்போ இந்த மலைக்கு வந்து நிறைய பூ பூக்குது, பார்க்குறக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி, அதையுமே பறிச்சுட்டு அப்படியே நம்ம ஹாலில் இருக்க விநாயகருக்கு கொண்டே வைக்கலாம். இந்த சங்குப்பூ வந்து விநாயகருக்கு சிவனுக்கெல்லாம் ரொம்ப உகந்த பூ. இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க, இது வந்து ரொம்ப பராமரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே போல் இது வந்து அவ்வளோ படரும். இப்போ ஒரு மரத்தில் ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மரத்தையே வந்து அமுத்துற அளவுக்கு படர்ந்துடும் இந்த செடி. வேரெல்லாம் ரொம்ப ஹெவியாக வந்து இறங்கும், அவ்வளோ ஒரு உறுதியாக இருக்கும் இந்த செடி. நம்ம ஒரு பக்கெட்டில் வச்சா கூட தண்ணி மட்டும் ஊற்றுனோம்னா போதும், மற்றபடி இதுக்கு பராமரிப்புங்கிறது எதுவுமே கிடையாது. எங்கேயாவது விதை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்க, அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு எங்கே அந்த விதையெல்லாம் உதிர்ந்து விழுகுதோ அங்கே உள்ள செடி வந்து முளைச்சி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த செடியை அழிக்கவே முடியாது, அந்தளவுக்கு தொன்று தொட்டு நம்ம கூடவே அந்த செடி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் கேட்டாங்க மொதல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டாக்கா சங்குப்பூ விதை இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. எப்படி நான் வந்து கொடுக்குறது, அதனால் கொடுக்க முடியாது. எங்கேயாவது கிடச்சிது, எங்கேயாவது போகிறீங்க அங்கே சங்குப்பூ இருக்குது அப்படின்னா கூட யார் வீட்டில் இருந்தால் கூட வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஒரு விதை போட்டாவே போதும் அது அவ்வளோ வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பூவை கொண்டே உள்ளே வச்சுட்டேன் ஹாலில் இருக்குது. சரி, அப்படியே சாம்பிராணி வச்சிடலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன். இந்த சாம்பிராணி பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த மங்கள் தீப்பு இருக்கு இல்லையா அதில் உள்ள கப் சாம்பிராணி தான் இது. நிறைய புகை வந்து இந்த கப் சாம்பிராணியிலே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலும் நிறைய இருக்குங்க. நம்ம வந்து பால் சாம்பிராணி போடுறதா நல்லது. இந்த புகையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகம் வந்து சுவாசிக்கக்கூடாது, அதனால் வந்து அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பால் சாம்பிராணி நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட எனர்ஜி எதாக இருந்தாலும் வந்து விரட்டி அடிச்சிடும். எப்போதுமே சாம்பிராணி வந்து வீட்டில் போடுறது ரொம்ப நல்லது. அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணியே போடுங்க. நம்ம முடியாததுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணணும், ஏன்னா இப்போல்லாம் வந்து அடுப்பு யார் வீட்லேயும் வந்து எரியறதில்ல, எல்லாமே கேஸ் அடுப்பு தான் வச்சுருக்கோம். அதனால் டக்குன்னு பற்ற வைக்கிறக்கு அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அது எவ்வளவு கெமிக்கலுங்கிறது சில புகையை நம்ம சுவாசிக்கையிலேயே தெரியும். ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் சாம்பிராணி மனம் இருக்கும், ஒரு சில இது புகையும், ஆனால் அந்த மனமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒவ்வாமையை கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இருமல் வரும், சில பேருக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா தொண்டையில் வந்து அரிப்பெல்லாம் எடுக்கும், அதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியே சொல்கிறேன், பால் சாம்பிராணி நம்ம உண்மையாலுமே வந்து சூப்பராக போட்டுக்கலாம். அதே போல் நாமளே வந்து சாம்பிராணி வந்து தயார் பண்ணலாம், ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக நம்ம சாமிகளுக்கு வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பூக்கள், அதெல்லாம் வந்து அடுத்த நாள் எடுக்கிறப்போ அதெல்லாம் சேமித்து வச்சு நம்ம வந்து சாம்பிராணி தயார் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நானும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், காய வச்சிட்ருக்கிறேன், அப்படியே நிழல்லையே காஞ்சிட்ருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால காலையிலே கந்த சஷ்டி கவசம் தான் அப்படியே டிவியில் போட்டு விட்டுட்டு அது அப்படியே வந்து ஓடிட்டு இருந்தது. அதை கேட்டுகிட்டே அப்படியே வந்து வேலைகள்லாம் செஞ்சேன். அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் விநாயகர் பெருமானுக்கு நல்லா அந்த சங்குப்பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அப்படியே அந்த சாம்பிராணியும் ஏற்றி வச்சாச்சு. நல்ல காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா வீடு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கள் வீடு நான் கோவில் மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா அதுதான் அது அப்படியே எங்கள் வீட்டில் உள்ள என்னோடய பையனுக்குலாம் அப்படியே செட் ஆகிடுச்சு. ஒரு நாள் தீபம் ஏற்றலை கூட அம்மா என்னம்மா தீபம் ஏற்றாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்படி அதே போல் அவங்க தூங்கி எழுந்திரிச்சு வரையில் ஒரு ஹாப்பியாக வர்ற மாதிரி இருப்பாங்க, அது பார்க்குறப்போ எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி செஞ்சு பாருங்களேன். இதுக்கு நம்ம வந்து குளிச்சுட்டு அந்நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணுமா சாம்பிராணி வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம சுத்தமாக இருந்தாவே போதும், கைகால் முகத்தெல்லாம் கழுவிட்டு நீட்டாக தலையெல்லாம் சீவி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம எப்போதும் போல் தீபம் ஏற்றலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூமுக்கில் போகையில் குளிச்சுட்டு தான் போவேன், உள்ளே போகிறப்போ குளிச்சுட்டு போய் தீபம் ஏற்றுவேன். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சரி ஒரு
சங்குப்பூட்டி வச்சு குடிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ பூவுமே அதிகமாக அந்த சீசனுக்கு நல்லா பூக்குது. எந்த ஒரு பொருளுமே அந்த சீசனில் நல்லா கிடைக்கிறப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ நிறைய இருந்தது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது காலையில் பார்க்குறக்கு. அப்படியே வந்து அந்த குருவிகளோட சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. எவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் தெரியுமா, உள்ள தோட்டத்துக்குள்ளே போக இல்லையா, அவ்வளோ நல்லாயிருக்கும்க்கா. இந்த க்ரீனஸ் பார்த்தாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படி தான் வந்து நானுமே அப்புறம் காலையில் போயிட்டு அப்படியே அந்த சங்குப்பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழமும் ஒரு அஞ்சாறு பழம் நிறைய இருந்தது நம்ம மரத்தில். இப்போ அந்த சீசனில் வந்து இந்த மழை பெய்கிறதுக்கு நல்லா பழுக்க ஆரம்பிக்குது, அதனால் சரி இருக்கிறதெல்லாம் அப்படியே பறிச்சிருவோம் அப்படின்ட்டு அதையுமே கையோடு பறிச்சுட்டேன். ஒரு அஞ்சு பழமும் ஆறு பழமும் இருந்தது. அப்புறம் நிறைய பார்த்தா பழம் மாதிரியே இருந்தது, ஆனால் வந்து கொஞ்சம் காய் வெட்டாக இருந்தது. பிடிச்சி பிடிச்சி இப்படி பார்த்தேன், ஆனால் காய் வெட்டாகவே இருந்தது. சரி இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரைக்காயாக இருக்கையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சீனி கொய்யான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கொய்யா மரம் தான் இது. இங்கே உள்ள எல்லா மரங்களுமே நானே வாங்கி வச்சு நானே வளர்த்த மரங்கள். இதெல்லாம் இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்ச மரங்கள் தான் இதெல்லாமே. இந்த கொய்யா மரம் வந்து எங்கள் ஊர் நர்சரியில் தான் வாங்கியாந்து வச்சேன். அப்போ வாங்கும் போதே சொன்னாங்க இது எனி டைம் எல்லா வருஷமே வந்து காய் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட உண்மையாலுமே விற்பனைக்காக தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம எது சொன்னாலும் நம்புவோம்ல. அதுவும் மரங்கள் செடிகள் கொடிகளை சொல்லும்போது அது எவ்வளோ நம்மளுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ அப்படி ஒரு ஆசையில் வாங்கியாந்து வச்சுருவோம்ல, அப்படி தான் வாங்கியாந்து வச்சேன். ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீசனுக்கு மட்டும் காய்க்கிற கொய்யா மரம் இல்லைங்க, எப்போதுமே காய் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த மரத்தோட காய். சீசனுக்கு வந்து நிறைய காய்க்கும், அந்த சீசன் இல்லாத டயத்தில் நம்மளுக்கு காய் இருந்துகிட்டே தான் இருக்கும் மரத்தில். இப்போ அதில் உள்ள வந்து காய் எல்லாமே பறிச்சிட்டேன். அதுக்கப்புறமே இந்த இலைக்கு பின்னாடி நிறைய காய்கள் இருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை மறைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கூறுண்டு பார்த்தேன். நான் பார்த்துட்டு தொட்டு பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் காயாக இருந்தது. இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பறித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து அப்படியே கையோடு அந்த கொய்யா பழத்தையும் பறித்து எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் சங்குப்பூட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து படப்படன்னு சமையல் வேலையும் செய்யணும் இல்லையா, மணி ஆறே முக்கால் ஆயிடுச்சு. சரி டக்குன்னு வந்து ஒரு டீயை போட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு இது கொதிச்சதுன்னா போதும், அதனோட அந்த கலர் அந்த பூவில் உள்ள கலர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிரும். இறங்கின உடனே நம்ம வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம நாட்டு சக்கரை கலந்தோ இல்லை வந்து தேன் கலந்தோ நம்ம வந்து குடிச்சிக்கலாம். யாரெல்லாம் இந்த சங்குப்பூட்டி குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். இதோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குதுங்க, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதும்பாங்க. இந்த சங்குப்பூட்டி, செம்பருத்தி பூட்டி, கொய்யா இலை டீ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிறது நல்லது. இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது, இது எதனால் நம்மளுக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க அதோடய பெனிஃபிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து எங்கே கிடைச்சாலும் நம்ம வாங்கி கொதிக்க வச்சு குடிச்சிருவோம். அப்படி தான் வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இந்த டீ. அதனால் வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கி டீ போட்டுக்கோங்க. ஒரு நாலு பூ இருந்தாலும் போதும். இன்னொன்று, நம்ம டீ போடையில் அதாவது எப்போதும் தேயிலை தூள் போட்டு நம்ம டீ போடுவோம் இல்லையா, அப்போ கூட நம்ம இந்த பூ நாலோ அஞ்சோ கிடைச்சா கூட நம்ம வந்து அதோட கூட கொதிக்க வச்சு நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இன்னொன்று, இதில் வந்து சாப்பாடெல்லாம் கூட செய்கிறாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது சாப்பாடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஒரு நாள் நம்ம செய்யலாம். இப்போ இது வந்து நல்லா ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இதில் கொஞ்சம் லெமன் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான வயலட் கலரில் மாறிடும். நல்ல ஒரு லாவெண்டர் கலர், டார்க் லாவெண்டர் கலர் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து லெமன் இல்லை, அதனால் சரி ஓகே கொஞ்சம் ஹனி மட்டும் அப்படியே ஊற்றி கலந்துட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மட்டும் எனக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக போய் உட்காந்து குடிச்சிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சமையல் வேலை இல்லை, அதனால தான் ரொம்ப பொறுமையாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இதே இது ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான குழம்பு, தனியாக பொரியல், சாப்பாடு, ரசம் அது இதுன்னு தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். கிச்சனை விட்டு நகல முடியாது. எப்போதும் அஞ்சு மணிங்கிறப்பவே சமையல் வேலையை ஆரம்பிச்சுடுவேன். அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து ஆறரை ஏழு மணி போல் தான் சமையல் வேலையை செய்வேன். ஏதாவது சிம்பிளாக தான் அன்றைக்கி செஞ்சுக்குவோம்.
இப்போ மேகியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போ நூடுல்ஸ் தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இதெல்லாம் வந்து நான் அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டேன், நம்மளுடைய சேனல்லே பார்த்துருப்பீங்க. என்றைக்குமே அவ்வளோவா காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன்னு சொல்கிற விட நான் வீட்டில் செய்ய மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் செய்கிறது எனக்கும் பிடிக்காது, பசங்களுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த வெளியில் விற்கிற கலர்ஃபுல் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பசங்களை வந்து குடிக்கவும் விட மாட்டோம், நானும் குடிக்கவும் மாட்டேன். அதெல்லாம் கெமிக்கல் தான். என்ன தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அதெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னாலுமே வந்து அதெல்லாம் என்றைக்கு தயார் பண்ணாங்க, எப்படி தயார் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வாங்கி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போட்டு அதை வேணால் நான் வந்து எவ்வளோ வேணாலும் செஞ்சு கொடுப்பேன். அந்த கலர்ஃபுல்லான ஜூஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் குடிக்கவே மாட்டாங்க, யாருமே குடிக்க மாட்டாங்க. அப்படியே வந்து குழந்தைங்களுக்கும் கொண்டு வந்தாச்சு. எனக்குமே அதெல்லாம் பிடிக்காது. எங்கேயாவது வெளியில் போனால் அந்த ஜூஸ் வாங்கி குடிக்கணும் அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் பசங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் மேகியெல்லாம் செஞ்சு தம்பி சாப்பிட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா மிஷினில் துணியும் போட்டிருந்தேன்னா அதுவுமே வந்து நல்லா துவைச்சிருச்சு. சரி கையோடு எடுத்து காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டேன். ஏன்னா இப்போ எப்படி மழை வருதுன்னே சொல்ல முடியல, சும்மா அடமழை வெளுத்து வாங்குது. நைட்லாம் செம்ம மழை பெய்யுது. அதனால் சரி கொஞ்சம் லைட்டாக வெயில் போடுற மாதிரி இருந்ததா சரி அதை கையோடு காய போட்டுருவோம் அப்படின்னு காய போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடு ஒரு வீடு காலியாக இருக்குதா சரி அது பார்க்குறக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க, சரி கையோடு போய் காட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அங்கேயும் போனேன். போயே ரொம்ப நாளாச்சு இந்த வீட்டுக்கு போய், நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்குது ஆனால் நான் போகிறதே இல்லை. எப்போது ஒரு டைம் தான் போகிறது, போய் எப்பப்போ பார்த்துட்டு வர்றது. அப்புறம் அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுமே வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. சரி அன்றைக்கும் கூட்டுற நாள், சரி அவங்க கூட்டியிருக்காங்களா என்னையான்னு இல்லையா என்னென்னு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எப்படி வீடு இருக்குது என்னங்கிறதும் நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு ரொம்ப நாளாச்சு போய் சரி அப்படியே போய் ஒரு ரெட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் போனேன். நல்லா இருக்கும் வீடு, நல்ல ஒரு ஃபேமிலி வந்து தாராளமாக இருக்கலாம். நல்லா நீட்டாக பண்ணியிருப்போம் ஒவ்வொரு வீடுமே. நல்ல ஆறு வீடு இருக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருப்போம். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து கீழ் போசனு, கீழே ரெண்டு மேலே ரெண்டு அதுக்கு மேலே ரெண்டு வீடு, மொத்தம் ஆறு வீடு. அதுக்கு மேலே அந்த ஏழாவது வீடு தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, மொதல் ஒரு ஒயிட் பில்டிங் ஒன்று இருக்குமே, ஃபுல்லாக எல்லாமே ஒயிட்டில் ஃபுல்லாக சுற்றி கிளாஸ் போட்டு நான் மொதல் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருலையா, அந்த வீடு தான் அதுக்கு மேலே இருக்கிற வீடு. இப்போ நான் வந்து மேலே ஏறி போய் பார்க்க முடியாது, ஏன் அப்படின்னா ஒரு மூணு மாதம் என்னை வந்து மாடிப்படிலாம் ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் சும்மா கீழே நின்று அப்படியே பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் நீட்டாக தான் வச்சுருப்பாங்க, நம்ம வந்து யாரும் போய் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே நீட்டாக வச்சுக்கிறாங்க. வெளியவும் வந்து கூட்டுற அம்மா போட்டிருக்கோம், அதனால் எப்போதுமே நீட்டாக தான் இருக்கும் வீடு. எனக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நான் ஏற்கனவே ஒரு ஹோம் டூரில் கூட இந்த வீடை காட்டியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல ஹைட்டு தான், கரெக்டான ஹைட். இப்போ நம்ம வீட்டில் இந்த நான் இப்போ இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இதில் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாகும். நம்ம ஒரு வீட்டில் போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து வசதிகள் இருக்குதோ அது மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றுமே நான் அந்த வீட்டில் பண்ணினேன். ஆறு வீடும் ஒரே யூனிஃபார்மாக தான் இருக்கும், எல்லாமே ஒரு வீட்டில் வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திங்ஸை மட்டுமே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஃபேனு லைட்டு ஹேங்கரு எல்லாமே மாட்டி கொடுத்துருப்போம். அவங்க வந்து ஃபேனெல்லாம் கூட மாட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் டிவிக்கெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் நீட்டாக அடித்து கொடுத்துருப்போம். எல்லா பக்கமுமே அட்டாரம் கொடுத்துருப்போம். கிச்சன்லேயும் பெரிய அட்டாரம் இருக்கும், இங்கே வந்து மேலே வந்து ஸ்டோரேஜ் அந்த ரூம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம், இங்கே வந்து போட்டுக்கலாம். இங்கே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற ஏரியா, வாஷிங் ஏரியா அந்த ஏரியா. பாத்ரூமும் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன், வாடகை வீடு தானே அப்படின்னு நான் செய்யலை. ஏன்னா நாமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் தர கூட்டுனா கூட தண்ணி அப்படியே குழி குழியாக நிற்கும். அப்படியெல்லாம் இருந்து நம்மெல்லாம் வாழ்ந்து வந்ததை நினச்சி நினச்சி பார்த்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நல்லா இருக்கணும், நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், அவங்க வீடு மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படணும், அவங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் தோணுமோ. இப்போ நம்ம கட்டின ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அப்படி தான் நான் வந்து நாம் வாழ்ந்த காலங்களை நினச்சி நினச்சிவே ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வீட்டில்.
டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக போட்டிருப்பேன். பெரும்பாலும் பியூர் ஒயிட்டில் தான் இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்தால். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டை காட்டிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இந்த மரம் வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா வந்து அன்னைக்கு இந்த வெளியில் காரை போடையில் இந்த மரத்துக்கெல்லாம் ஒரு பக்கெட்டில் அந்த குச்சி ஊண்டி அப்படியே காரை போட்டு வச்ச அப்படியே இருந்துச்சு. அதோட நான் செய்யவே இல்லை அந்த வேலை. சரி இன்றைக்கி அப்படியே நம்ம செஞ்சு வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சப்பூ வாங்கினதுமே அப்படியே இருந்தது. இதில் ஒரு 6 பூ இருக்கும், 6 கொத்து இருக்கும் தனித்தனியாக. அது ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த சிமெண்ட்டு. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் மரம் இருக்குது இல்லையா, இதில் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த குச்சி வந்து நம்ம எங்கேயாவது மரத்துலேருந்து வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த சப்போட்டா மரம் வந்து வெட்டி விடும்போது அதிலிருந்து குச்சிகளை தான் எடுத்து வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஒரே குச்சியாக நல்லா நிறைய கிளைகள் வர்ற மாதிரி இருக்கிறதா பார்த்து 2 குச்சியை எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு, இப்படி ஒரு மரம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு. உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, இந்த பிங்க் கலர் மரத்தை பார்த்துட்டு கேட்காதவங்களே கிடையாது. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் கேட்பாங்க, தொட்டும் பார்ப்பாங்க இது எப்படி வந்து பூக்குது இவ்வளோ பூ அப்படின்னு. ஆனால் யாருமே வந்து அது ஒரு பிளாஸ்டிக் பூ அப்படின்னு நம்புறதே இல்லை. நானாக சொன்னால் தான் இது நான் செஞ்ச மரங்க, இது எல்லாமே பிளாஸ்டிக் பூ அப்படின்னு. இதில் எப்படி இலைகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின் கேட்பாங்க. அது எல்லாமே ஒரு செட்டாக ஒரு கொத்து மாதிரி இருக்கும். நான் வந்து வாங்கிட்டு இந்த மரத்தில் வந்து கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்புவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, யார் வந்தாலுமே சரி இந்த மரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிங்க் கலர் மரம் அந்த சைடு இருக்குதா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் நம்ம கொன்றை பூ வச்சு வழிபடுவோம் இல்லையா. சித்திரை ஒன்றுக்கு சித்திரைக்கனி எனக்குன்னு பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூத்திருக்கும். அதை கொன்றை மலர் சொல்லுவோம், சித்திரை மலர் சித்திரை பூவும் கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியே இருக்கக்கூடிய தான் இந்த ஃப்ளவர். இதுவுமே அதே மாதிரி தான். அது வாங்கி நானும் ஒரு பேட்ச் வாங்கியிருந்தேன், சரி கையோடு வந்து கட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கட்டி விட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது எல்லார் வீட்லேயுமே நீங்கள் செஞ்சு வைக்கலாம். எங்கேயாவது மரங்கள் இருந்ததுன்னா நல்ல கிளைகள் உள்ள மரமாக ஒரு வாது வெட்டிட்டு வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அதுலேயும் கூட நான் பெயிண்ட் அடித்து வச்சேன், ஆனால் இதில் பெயிண்ட் எல்லாம் அடிக்கலை. சரி அப்படியே கட்டி விடுவோம், நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இன்னொன்று நல்ல உறுதியாக இருக்கிற உறுதியாகவும் இருக்குது இந்த மரம். அது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் தான், நல்ல உறுதியாக இருக்குது. ஒடிச்சா கூட ஒடியாது அந்தளவுக்கு, நல்ல ஹெவியாக இருந்ததுனால தான் சரி இதில் செஞ்சு வைப்போம் அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வேப்ப மரம் வாதில் கூட நம்ம செய்யலாம், அதுவுமே நல்ல உறுதியாக இருக்கும். புளிய மரவாதும் நல்ல உறுதியாக இருக்கும். இது எப்போதுமே வாடாது வதங்காதுங்க, தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆனால் எப்போதும் பூத்து அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பூத்து குலுங்கும் மரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்ல அழகாக இருக்குதுல்ல. இன்னும் ஒரு பேட்ச் வாங்கி இன்னும் இந்த ஓரளவுக்கு கேப் தெரியுது இல்லையா, இதெல்லாம் தெரியாத அளவுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி இன்னும் ஒன்று வாங்கி கட்டி விடணும். ரொம்ப அழகாக இருக்குது. மொதல் வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே மண்ணை போட்டு குச்சி ஊண்டி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நாள் ஆனவுடனே அந்த ஈர மண் போட்டு அமுத்தி வச்சுருந்தேன். அது மண் காயக்காய் என்னாச்சு அப்படின்னா சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த குச்சி. நம்ம எப்படியாவது தொட்டோம் அப்படின்னா லைட்டாக அப்படியே சாயிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு யோசனை பண்ணேன், சரி இதில் ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை சிமெண்ட்டோ போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் போடலான்னு தான் நினச்சேன். அப்படியே நாளாக விட்டுட்டேன். கடைசியில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வேலை நடக்கிறப்போ சரி நல்ல சூப்பர் சான்ஸ் ஒன்று கிடச்சிது, கையோடு வந்து இந்த சிமெண்ட்டை போட்டு விட்டுலாம் அப்படின்னு 2 பக்கெட்டுகளையுமே நல்லா கலவை இந்த காங்கிரீட் கலவை இருக்குதுல்ல அதை போட்டு நல்லா அமுத்தி விட்டாச்சு. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. மரத்தை நீங்கள் எப்படி தூக்கினாலும் தூக்க முடியாது, ஆனால் பயங்கர வெயிட்டும் கூட. அதுக்கப்புறம் அந்த மரமெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸு கழுவி வச்சது எல்லாமே இருந்தது. சரி இது வந்து ஆயுத பூஜைக்கெல்லாம் க்ளீன் பண்ணையில் இந்த பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி அதில் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருந்ததா, சரி அதையும் கையோடு அடுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க, அக்கா பூஜை வீடியோஸ் கொடுங்கக்கா, உங்கள் பூஜை வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அடிக்ட் அந்த வீடியோக்கெல்லாம், அதனால் கண்டிப்பாக கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தாலும் அதில் கேட்பாங்க, லாங் வீடியோ கொடுத்தாலும் அதில் கேட்பாங்க. கண்டிப்பாக நான் வந்து பூஜை வீடியோஸ் கொடுக்குறேன் சிஸ்டர். இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து உங்களுக்கு ஒரு பூஜை வீடியோஸ் கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு ஐப்பசி 1 வெள்ளிக்கிழமை, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பூஜை வீடியோஸ் இனி வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சிஸ்டர் தான் சொல்லுவாங்க, ரொம்ப வந்து டிப்ரெஷனே இல்லாமல்
ரொம்ப ரிலாக்ஸாக போகிற ஒரு யூடியூப் சேனல்லாம் அது உங்கள் சேனல் தாக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கும் கொடுங்க. இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.